புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற முக்கிய செய்திகளை தற்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். முதலாவதாக, மதுரை மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவர்களுக்கான வரவேற்பு நிகழ்வின் போது சமஸ்கிருத உறுதிமொழி ஏற்றதாக எழுந்த சர்ச்சை குறித்து அந்த உறுதிமொழி ஏற்பிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்த மாணவர்கள் இன்று தன்னிலை விளக்கம் அளித்திருந்தார்கள். குறிப்பாக இந்த உறுதிமொழி ஏற்பிற்கான தயாரிப்பினை தாங்கள் மத்திய மருத்துவ கவுன்சில் கொடுத்திருக்கக்கூடிய அறிவுறுத்தலின்படியே நாங்கள் மேற்கொண்டோம். அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உறுதிமொழி படிவத்தை தான் பதிவிறக்கம் செய்தோம். இதற்கும் டீனுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்கின்ற தன்னிலை விளக்கத்தை அளித்திருந்தார்கள். அதே நேரத்தில் அந்த விளக்கம் அளித்திருக்கக்கூடிய அந்த மாணவர் சங்க தலைவர் உள்ளிட்ட 4 பேரை மாவட்ட ஆட்சியர் நேரில் வரவழைத்து அவங்கள்ட்ட விசாரித்தார். எதனால் எப்படி நடந்துச்சு என்னன்றதை கேட்டறிஞ்சார். அதே நேரத்தில் உங்கள் சார்பாக ஏதாவது விளக்கம் அளிக்கணும்னு விரும்பினால் முறைப்படி விளக்கம் அளிக்கலாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். வாரந்தோறும் நடைபெறும் திங்கட்கிழமை மனுநாளையொட்டி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காவல்துறையினருடைய பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருந்தது. என்ன அப்படின்னா, இந்த திங்கட்கிழமை மனு நாட்களுக்கு வரக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய தீர்வு நீண்ட காலமாக அந்த தீர்வு எட்டப்படலை அப்படின்றத அடிப்படையாக வச்சு ஆட்சியர் அலுவலகத்திலே மண்ணெண்ணையை ஊற்றி தற்கொலைக்கு மீளக்கூடிய ஒரு சம்பவம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருது. இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய 4 நுழைவாயில்களை 3 நுழைவாயில்களை மூடிட்டு ஒரே ஒரு நுழைவாயில் மூலமாக வழியாக மட்டும்தான் இன்று பொதுமக்கள் அனைவரும் அனுமதிக்கப்பட்டாங்க. வரக்கூடிய பொதுமக்களை ஒரு முழுமையான பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அவங்க பை எதுவும் கொண்டு வந்தால் அந்த பையில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்றத பரிசோதித்தாங்க. வெடிகுண்டு நிபுணர்கள் வந்தும் பரிசோதனை செஞ்சாங்க. இந்த மாதிரி ஒரு பலத்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே பொதுமக்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டாங்க. இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஒரு பரபரப்பான ஒரு சூழலில் இருந்தது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் நடைபெறும் திங்கட்கிழமை மனுநாளையொட்டி இன்று மொத்தம் 477 மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக சாதி சான்றிதழ் வேணும், நிலப்பிரச்சனை, அதே போல் பட்டா கோருதல், இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை முன்னிறுத்தி, குறிப்பாக அந்த அடிப்படை வசதிகள் வேணும் தங்கள் பகுதிக்கு, இப்படி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து 477 பேர் வந்து மனு கொடுத்துருக்காங்க ஆட்சியர்கிட்ட. இந்த மனுக்கள் மீதான தீர்வு விரைவில் எடுத்து கொடுக்கப்படும், அதற்கான தீர்வை வந்து முறையாக வழங்கப்படும் என்கின்ற ஒரு உறுதியையும் மாவட்ட ஆட்சியர் திரு அனிசேகர் தெரிவிச்சிருக்கிறார். கடந்த சனிக்கிழமை மதுரையையே அதிர வைத்த ஒரு சம்பவம் நடைபெற்றுச்சு. என்ன அப்படின்னா, பெரியார் பேருந்து நிலையத்தில் பள்ளி மாணவிகள் இரு குழுவாக சேர்ந்து பயங்கரமாக ஒருவரை ஒருவரை மாறி தாக்கி கொண்டு மோதல் சம்பவம் என்பது ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திச்சு. இந்த சம்பவம் தொடர்பாக இருவேறு பள்ளி மாணவர்களை மாவட்ட கல்வி அலுவலர் நேரில் விசாரணை நடத்தியிருக்காங்க. இதில் குறிப்பாக என்ன அப்படின்னா, இந்த மாணவிகள் ஓடி பிடிச்சு விளையாண்டுருக்காங்க. பேருந்து வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகக்கூடிய காலகட்டங்களில் ஓடி பிடிச்சு விளையாடும் போது ஒரு தரப்பு மாணவிகள் மற்றொரு தரப்பு மாணவிகள்கிட்ட போய் தெரியாமல் மோதியிருக்காங்க. இதனால் வாக்குவாதமாகி அது கைகலப்பாக மாறி ஒரு பெரிய மோதலுக்கு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த விசாரணையின் முடிவில். இருந்தாலும் கடுமையாக எச்சரிச்சிருக்காங்க, இது மாதிரியான ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாதுன்னு மாணவிகள்கிட்ட எச்சரிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் தேர்வு வரும் 5ஆம் தேதி நடக்க இருக்கிறதுனால நீங்கள் தேர்வுக்கு வந்தால் போதும் அப்படின்னும் அந்த மாணவிகள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் தேர்வுக்கு தங்களுடைய பெற்றோர்களுடன் வந்து தேர்வு முடிந்த பின்னர் அந்த பெற்றோர்கள் மாணவிகளை அழைத்து செல்லணும், அதாவது இந்த மோதலில் ஈடுபட்ட மாணவிகளை பெற்றோர் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு மீண்டும் தேர்வு முடிஞ்சு அழைச்சிட்டு போகணும் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலையும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சொல்லியிருக்காங்க. உசிலம்பட்டி அருகே மலைப்பட்டி கிராமத்தில் அதாவது வனப்பகுதியிலிருந்து சாலையோர பகுதிக்கு தண்ணீர் குடிப்பதற்காக வந்த புள்ளி மானை அந்த பகுதியில் இருந்த 10க்கும் மேற்பட்ட நாய்கள் துரத்தி கடித்ததில் அந்த சம்பவ இடத்திலேயே அந்த புள்ளிமான் உயிரிழந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த பகுதியில் இது போன்ற சம்பவம் என்பது அடிக்கடி நடக்கிறதுனால இந்த மான்களுக்கு அந்த வனப்பகுதியிலே தண்ணீரை தேக்கி வைப்பதற்கான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளணும் அப்படின்றது வன ஆர்வலர்கள் மற்றும் விலங்கின ஆர்வலர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு மேலூர் ஆட்டுச்சந்தையில் இதுவரை இல்லாத அளவிற்கு இன்று 3 கோடி ரூபாய் வரைக்கும் ஆடுகள் என்பது விற்பனையாக இருக்குது.
இதனால் கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சிக்குள்ளாக இருக்காங்க. இந்த ஆட்டுச்சந்தையில் மதுரை மாவட்டம் மட்டுமல்லாமல் சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆடு வளர்ப்பவர்கள் வந்து தங்களது ஆடுகளை விற்பதற்காக கொண்டு வந்திருக்காங்க. 3 கோடி ரூபாய் வரைக்கும் விற்பனையாகி இருப்பது விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு, குறிப்பாக கால்நடை விவசாயிகளுக்கு. வண்டியூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பெயிண்ட் கம்பெனி நிறுவனம் கழிவுநீர் கால்வாயில் சட்டவிரோதமாக ரசாயனம் கலந்த கழிவுகளை உள்ளே விட்டதுனால மாநகராட்சி நிர்வாகம் அந்த தனியார் பெயிண்ட் கம்பெனிக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது மாதிரி மீண்டும் இந்த கழிவுநீர் கால்வாயில் ரசாயன கழிவுகளை கலந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாநகராட்சி அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இன்றைக்கி காலையில் போடி அகல ரயில் பாதையில் வந்து சோதனை ஓட்டம் நடைபெற்றது. ஒரு ட்ரெயின் இன்ஜின் மட்டும் அந்த சோதனை ஓட்டத்தில் பங்கேற்று அந்த சோதனை ஓட்டத்திற்காக அந்த ட்ரெயின் போயிட்டு இருந்தப்போ இடையில் ஒரு பசுமாடு வந்து தண்டவாளத்தில் குறிக்க வந்தது. உடனே சாமர்த்தியமாக அந்த சோதனை ஓட்டத்தை மேற்கொண்ட ரயில் ஓட்டுநர் உடனடியாக அந்த ரயிலை நிறுத்தி அந்த பசுமாடை வெளியே அந்த தண்டவாளத்திலிருந்து வெளியே அகற்றிவிட்டு அதனைத் தொடர்ந்து அந்த சோதனை ஓட்ட ரயிலை இயக்கி சென்றார். இந்த நிகழ்வு வந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை ஒரு நெகிழ்ச்சியடையே செஞ்சது. இது மாதிரியான பல்வேறு சுவாரஸ்யம் உள்ளிட்ட பல்வேறு விதமான செய்திகளை மீண்டும் உங்களுக்காக வழங்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் செய்தியாளர் கணேஷ்குமார்.